ஹலோ அண்ட் வெல்கம், திஸ் இஸ் G3 அண்ட் யூ லிசனிங் டு மி ஆன் லிட்ரேச்சர் G3. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொன்னியின் செல்வனில் 6வது அத்தியாயமான நடுநிசி கூட்டம். குறவை கூத்து, வேலை நாட்டம்லாம் பார்த்ததுக்கப்புறம் சபையில் இருக்கிறவங்க எல்லாம் கலைஞ்சு போனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நேராக விருந்துக்கு தான் போகிறாங்க. வந்தியத்தேவனும் போனான். ஆனால் விருந்து அவனுக்கு ஒன்றும் ருசிக்கலை. ஆல்ரெடி அவன் உடம்பு களைப்பாக இருந்தது, அப்புறம் அவன் மனசும் கலங்கி இருந்ததால் ஏதோ சாப்பிடணுமேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் பக்கத்தில் இருந்த கந்தமாறன் அங்கே இருக்கிறவங்களாம் யார் யாருன்னு ரகசியமாக அவன் காதில் சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த காலத்தில் அரையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. அரசர் அப்படிங்கிற வார்த்தை தான் அரையராக மாறி இருந்தது. சிற்றரசர்களை, குறுநில மன்னர்களெல்லாம் அவங்களோட ஊரோட பேரையும் அரையர் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து வழங்குவாங்க. நம்ம பழுவேட்டரையர், சம்புவரையர்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பெயர்கள்லாம் அப்படி தான் வந்துச்சு. அவங்க மட்டும் இல்லாமல் மழவரையர், இரட்டை குடை ராஜாளியார், குன்றத்தூர் பெருநிலக்கிழார், மும்முடி பல்லவரையர்னு நிறைய பேர் அங்கே கூடியிருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக வந்தியத்தேவனுக்கு அங்கே சந்தோஷமாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அவனுக்கு இவங்கெல்லாம் ஏன் இங்கே கூடியிருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கிறான். சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா வந்தியத்தேவனை கந்தமாறன் அவனுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்த காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். மேல் மாடத்தில் ஒரு திறந்த மண்டபத்தில் தான் வந்தியத்தேவனுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் அன்றைக்கி விருந்தினர்கள்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அதனால் இந்த இடம் தான் அவனுக்கு கிடச்சிருக்கு. அங்கே வந்தியத்தேவனை படுக்க சொல்லிட்டு கந்தமாறன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உன் பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். வந்தியத்தேவன் படுக்கிறான், உடனே உனக்கு தூக்கம் வந்துடுது. ஆனால் என்ன தான் தூக்கம் வந்தாலும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஆழ்ந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் ஒன்றா கலந்து வந்தியத்தேவனுக்கு கனவாக வருது. முதல்ல தூரத்தில் எங்கேயோ ஒரு நரி ஊழையிடுற சத்தம் கேட்குது. ஒன்று பத்தாகுது, பத்து நூறாகுது, 100 நரிகள் அவனை நோக்கி வர்றதை அவன் பார்க்குறான். அந்த நரிகள் எல்லாம் ஒரு சேர ஊழையிடுறத கேட்கும் போதே அவனுக்கு பயங்கரமாக இருந்தது. அந்த நரிகளோட கண்கள் எல்லாம் சிவப்பாக அவனை நோக்கி பார்த்துக்கிட்டே வந்தது. சரி, தப்பிச்சிடலான்னு வந்தியத்தேவன் திரும்பி ஓடி போக பார்க்குறான். ஆனால் இந்த பக்கம் 10, 100, 1000 நாய்கள் அவனை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து எப்படிடா தப்பிக்கலான்னு வந்தியத்தேவன் திரும்புகிறான். அங்கே ஒரு கோயில் இருந்தது. ஒரே தாண்டா தாண்டி அந்த கோயிலுக்குள்ளே போய் கோயில் கதவை மூடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது ஒரு காளி கோயில். காளியோட சிலைக்கு பின்னாடி இருந்து ஒரு பூசாரி வெளியில் வரான். அந்த பூசாரியோட கையில் ஒரு வெட்டறிவாள். சொல்லு, நீ யார், உன் குலத்தை பற்றி சொல்லு, அதனோட வரலாறு சொல்லு அப்படின்னு வந்தியத்தேவனை கேட்குறான். வந்தியத்தேவன், நான் வானர் குலத்து வல்லவராயன் பரம்பரையை சேர்ந்தவன். என்னோட குல முன்னோர்கள் 300 ஆண்டுகளாக ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. என்னோட அப்பாவோட காலத்தில் எங்களோட ஆட்சி பொறுப்பை நாங்கள் இழந்துட்டோம்னு சொல்கிறான். அப்படின்னா நீ சரியான பலி இல்லை, இங்கிருந்து ஓடிப்போ அப்படின்னு பூசாரி கத்துறான். உடனே அந்த இடத்துல காட்சி மாறுது. காளி சிலைக்கு பதிலாக கண்ணபிரானோட சிலை தெரியுது. 2 பெண்கள் அங்கே வராங்க. அவங்க அழகாக திருமாலோட பாசுரங்களை பாடி நடந்து மாடுறாங்க. கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியனை கண்டோம்னு ஒரு பாசுரமும் கேட்குது. வந்தியத்தேவன் யார் இதை பாடுறாங்கன்னு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஆழ்வார்க்கடியான் பாசுரத்தை பாடிக்கிட்டு இருக்கான். இல்லை இல்லை, இது ஆழ்வார்க்கடியான் இல்லை, ஆழ்வார்க்கடியானோட தலை பாடுது. அவனோட தலையை வெட்டி பலிபீடத்தில் வச்சுருக்காங்க. இது என்னடா கோர காட்சின்னு வந்தியத்தேவன் திரும்புகிறான். அவனோட தலைத்தூணில் முட்டி முழிச்சுக்கிறான். ஆனால் முழிச்சு எழுந்து உக்காந்தா இது கனவா நினவான்னு தெரியாத மாதிரி ஒரு காட்சி அவனுக்கு தெரியுது. தூரத்தில் மதில் மேலே ஆழ்வார்க்கடியானோட தலை. ஆனால் இது கனவு இல்லை, சித்தப்பிரமையும் இல்லை. ஏன்னா எத்தனை வாட்டி கண்ணு மூடி திறந்து பார்த்தாலும் ஆழ்வார்க்கடியானோட தலை அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனோட கையும் மதில் சவற்ற பிடிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. வந்தியத்தேவன் இந்த நேரத்தில் இவனுக்கு என்ன வேலை, அவன் எதை பார்த்துட்ருக்கான்னு யோசிக்கிறான். அவன் ஏதோ தீய நோக்கத்தோடு தான் இப்படி பண்ணுறான்னு வந்தியத்தேவன் நினைக்கிறான். அதை தடுக்கிறதும் தன்னோட கடமைன்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறான். அதனால் அவனோட உடைவாளை எடுத்துக்கிட்டு மேல் மாடத்தில் தானே அவன் படுத்திருந்தான், அதனால் அப்படியே மண்டபங்களோட மேலே விமான பகுதிகள்லாம் இருக்கலையே அதெல்லாம் தாண்டி குதித்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டு எல்லாம் போகிறான். இப்படி போகும்போது அவனுக்கு வழியில் யாரோ பேசுகிற குரல் கேட்குது. என்னன்னு ஒரு தூண் மறைவில் நின்று குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா அந்த மதிலுக்கு பக்கத்தில் ஒரு முற்றம் மாதிரி இருக்குது. 3 பக்கமும் நெடுஞ்சோறு இருக்குது. அந்த இடத்துல
இன்றைக்கி விருந்தில் பார்த்தோமே, அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஒரு 10-12 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது தான் ஆழ்வார்க்கடியான் மேலேருந்து கேட்டுட்ருக்கான். அவனால் அவங்கள கொஞ்சம் பார்க்க முடியும், ஆனால் பேசுகிறது நல்லா கேட்கும். ஆனால் கீழே இருக்கவங்க யாருக்குமே அவன் அங்கே இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் அவன் கரெக்டாக போய் உட்காந்துட்ருக்கான். வந்தியத்தேவன் இதை நோட் பண்ணுறான். சரி, நம்ம ஆழ்வார்க்கடியானை பிடிச்சிடலான்னு யோசிக்கிறான். ஆனால் அவன் போய் பிடிக்கும் போது கண்டிப்பாக கீழே இருக்கிறவங்க பார்த்துருவாங்க. பார்த்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆகலாம். அப்போ கூட அவன் சொல்லலாம் ஆழ்வார்க்கடியான் அங்கே இருந்தான்னு. ஆனால் அதுக்குள்ளே அவன் குதித்து ஓடி போயிட்டான்னா இதனால் கந்தமாறனுக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும் இல்லையா. அதனால் வந்தியத்தேவன் வேணான்னு யோசிக்கிறான். கந்தமாறனும் அந்த கூட்டத்தில் இருக்கிறத அவன் கவனிக்கிறான். சரி ஓகே, நாளைக்கு காத்தால் எழுந்து கந்தமாறன்கிட்ட என்ன விஷயம் கேட்டால் சொல்லிட போகிறான்னு வந்தியத்தேவன் நினைக்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தாலையோ ஒரு மூடு பல்லக்கு, அது அங்கே இருக்கிறத கவனிக்கிறான். ஒருவேளை இந்த மூடு பல்லக்கில் அந்த பொண்ணு இருக்கிறா போல. அவளை பார்க்க தான் ஆழ்வார்க்கடியான் வந்திருப்பான். ஒருவேளை அந்த பொண்ணு ஆழ்வார்க்கடியானோட தங்கச்சியாவோ இல்லை காதலியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கிட்ட இருந்து பழுவேட்டரையர் அந்த பொண்ணை அபகரிச்சுட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை அதனால தான் ஆழ்வார்க்கடியான் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கும் பேசுகிறதுக்கும் இவ்வளோ ஆசைப்படுறான் போல. என்ன இருந்தது நமக்கு என்ன, நம்ம போய் தூங்குவோன்னு வந்தியத்தேவன் யோசிக்கிறான். அப்போ தான் கீழே இருக்கிறவங்க அவனை பற்றி பேசுகிறதா அவனுக்கு கேட்குது. பெரிய பழுவேட்டரையர் கந்தமாறனை பார்த்து கேட்குறாரு, உன் நண்பன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தியே, அவன் இப்போ என்ன பண்ணுறான்? இப்போ நம்ம பேசுகிறதுல ஒரு விஷயம் கூட அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் இளவரசர் கரிகாலன் கீழே வேலை செய்யணுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் கண்டி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாளிகையை விட்டே அவனை அனுப்பக்கூடாது. இங்கேயே அவன் கதையை முடிச்சிடணும். இதை கேட்டுட்ருக்க வந்தியத்தேவனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும் இல்லையா? வந்தியத்தேவன் என்ன யோசிக்கிறான்னா, இளவரசர் கரிகாலர் அடுத்ததாக பட்டத்துக்கு வர போகிறாரு. அவருக்கு தெரியாமல் இவங்கெல்லாம் யார் பேசுகிறதுக்கு? அவர்கிட்ட இருந்து ஏன் இவ்வளோ ரகசியத்தை காக்கணும்னு யோசிக்கிறாங்க? இப்போ இவங்க என்ன தான் பேசுகிறாங்கங்கிறத நம்ம கேட்டே திரணும்னு முடிவு பண்ணிடலாம். இப்போ கீழே கந்தமாறன் வந்தியத்தேவனை அதிர்ச்சி பேசிகிட்டு இருக்கான். வந்தியத்தேவன் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான், எந்த பிரச்சனையும் வராது. அவனால் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்கிறான். நீ அந்த பையன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இங்கே யாருக்குமே அந்த பையனை பற்றி தெரியாது. இப்போ நம்ம பேச போகிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட உரிமை பற்றின விஷயம். இதில் இருந்து ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் பயங்கரமான விபரீதங்கள்லாம் நிகழலாம். இப்படி பழுவேட்டையர் சொல்கிறாரு. அப்படி என்ன பெரிய சாம்ராஜ்ய உரிமையை பற்றி அவங்க பேச போகிறாங்க? அந்த மூடு பல்லக்கு ஏன் அங்கே இருக்குது? ஆழ்வார்க்கடியான் இதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கான்? இந்த விஷயங்கள்லாம் கேட்டால் தன்னை கொலை செஞ்சுருவாங்கன்னு தெரிஞ்சுமே வந்தியத்தேவன் இருக்கானே அங்கே, அவனுக்கு என்ன ஆச்சு?